துணி எடுக்க வந்திருக்கீங்களா? ஆமா, கூட்டத்துக்கே துணி எடுக்க வந்திருக்கீங்க. உங்க சாதி சரத்துக்குள்ள ஏதாவது திருவிழாவா? ஏப்பல சப்பத்தி எதுக்கு வந்திருக்கு சொல்லுப்ல. சாமியா சாமி அதனால உனக்கு தெரியல எங்களுக்கு தெரியல. அது கடந்து போ சாமி. யாப்ல செம்பட்டி உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு வண்ணத்தை பிடிச்சிருக்கு. அடக்கு இருக்கு சிருக்கு மேல ராத்திரில பேசல பகல்ல பேசிக்கிட்டு இருக்க. நீங்க துணி மணில என்ன கலர் பிடிச்சா பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படியா பேசுவ? நான் என்ன துணி மணில அம்மா அலையறேன்? முதல்ல ஆண்டி பட்டிக்கு உசுல பட்டிக்கு எடுத்து கொடு மச்சான். ரெண்டு ஊருக்கு துணி எடுக்க வந்திருக்கீங்களா? ஐயா ஐயா, இது கொங்கா சாமி அவள இருக்க. ஆண்டி பட்டி உசுல பட்டிங்கிறது மாமனு மச்சான் சாமி. அது எப்ப ஊரு பேர பேரா வச்சிருக்கீங்க? எந்தெந்த ஊர்ல பிறக்கறமோ அந்தந்த ஊர பேரா வச்சிருவோம் சாமி. லுச்சா தனமா பேசாம போய் துணி மணி எடுத்து போட்டு குறங்கிறாம சாமி. ஏன்பட்ட பேர் இவனுக்கு எப்படி தெரியும்? உன் பேர் அதானா சாமி? இது ஓகே அப்பா. இது எவ்வளவு சாமி? 60 ரூபாய் தான். 60 ரூபாயா? ஏன் எல்லாம் சேர்ந்து துப்புறீங்க? இப்படி மத்தமான துணி எடுத்து போட்டா மாப்பிளைக்கு பிடிக்காதுல்ல? அது சொல்ல வேண்டியது என்னடா? இது எப்படி அவிக்கிறது? கடைக்குள்ள வந்ததுல கடையோட வியாபாரமே போச்சுடா. ஒரு சேலை கண்ணாதான் நாங்க பெரியபடி தர பல்ல வாங்கி சாமி. நீ யாருமே செம்பட்டி இந்த லூசு பாய் யாரும் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நாங்க எட்டு கடைக்கு போறோம். எட்டு எட்டு கடைக்கு போறீங்களா? அந்த கடை எங்கடா தான்டா? காசு போற அந்த சம்பட்டி புரியதுக்கு மூஞ்சில போறா. யாரே நம்ம ஆமா நம்ம பெருமைக்கு எல்லாரையும் உபதி அளி போடுங்க சாமி. அது சுண்ணாமல சாமி உபதி சாமி. இந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன வேலை சாமி? இன்னும் எங்க பிள்ளை காலத்துல போய் படிக்க போய் சாமி. அதுக்காண்டி என் குலசாமி எல்லாம் கும்பிட்டு உபதி அடிச்சு துப்பாக்கி சூழ்நிலத்துக்கு வழி அனுப்ப வந்திருக்கு சாமி. மத்தியானங்க வீட்டுல விருந்து வச்சிருக்க குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு போங்க சாமி.
இது வீடா? என்ன சாமி நம்ம கிட்ட இங்கிலீஷ் பேசுது? தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசாம எனக்கு இங்கிலீஷ்ல பேச சாமியா? இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கூட பேசாமியா சாமி? எங்கிட்ட இங்கிலீஷ் பேசுறது சாதாரண இல்ல சாமி. இங்க எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர் கலெக்டர் பசங்க எல்லாம் படிக்கிற காலேஜ், அவங்க கூட இவ்வளவு ஆர்ப்பாடு பண்ணி கிடையாது. அவங்களுக்கு வெக்கமான சூடு சொல்ல தர போட்டு மூடி இருக்கு சாமி. எங்களுக்கு எப்பவும் திறந்த வழியா சாமி, அதனால பிரியா சந்தோஷமா போசாமி. அது போக எல்லா இன்சபடி எங்கள்கிட்ட இருக்கு சாமி. எங்கள மாதிரி உலகத்துல யாருமே சந்தோஷமா இருக்கல சாமி. ஒழுங்கா மரியாதை நீங்க கேம்பஸ் விட்டு வெளியே போனதான் உங்க பையன் காலேஜுக்குள்ள போவான். என்ன சாமி, எங்க பிள்ளை உள்ள படிக்க போயிட்டு நாங்க இருக்கு இங்க இருக்கணும். இப்பயே நாங்க எல்லாரும் வெளியே போறோம் சாமி. போ சாமி, உள்ள போ சாமி, போ. அதான் என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அப்ப இங்க ஆசீர்வாதம் அப்பா, நீ உசுரோட இருக்கும்போது நீ கேட்டது எதையுமே வாங்கி கொடுக்க முடியல. ஏன்னா எங்கிட்ட காசு இல்ல. நீ என்னைக்கு எங்களை விட்டு பிரிஞ்சியோ மழ 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 நீ எக்கச்சக்கமா பணம் சேர்ந்து போச்சு. அதனாலதான் உனக்கு பொங்கல் வடை இட்லின்னு எக்கச்சக்கமா பணச்சு வச்சிருக்கோம். நீ எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை தப்பா நினைக்காம வந்து சாப்பிட்டுருப்பா. உன் வாரிசு நல்லா இருக்க வேண்டாமா? நீ இருக்கிற காலத்துல வேற மெஞ்சக்காரோட இருந்தேன். இன்னைக்கு நம்ம பெத்த மக்கள் நீ நல்ல அழகா சிங்காரி வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன கொனட்டுறேன்? ஆமாப்பா, சீக்கிரம் வாப்பா. ஏன் இப்படி மரத்து மரம் அலைஞ்சுக்கிட்டே தெரியற? இப்ப என்னப்பா உனக்கு குறை வச்சிருக்கான்? வடை பிரியமா சாப்பிடுவா வச்சிருக்கான், பொங்கல சட்டி சட்டியா திம்ப அதையும் குறை இல்லாம வச்சிருக்கோம், இட்லியும் வச்சிருக்கோம். என்னதான் பண்ண சொல்ற? தயவு செய்து வாப்பா. சாரா வைக்கலன்னு கோபிச்சுக்கிட்டு பாரு. அப்பா, நல்ல நேரம் முடியிறக்கல வந்து சாப்பிடுப்பா சொல்லுமா. ஏப்பா, உன் மனசு என்ன மாறலையா? நீ என்ன மனுஷன் தானே? உன் மூத்தமையன் கூப்பிடுறேன்ல, வந்து மரியாதையை தின்னுட்டு போ. எனக்கு தெரியாது. இந்த ரூட்ல இந்த ஒரு பஸ் விட்டா வேற பஸ் வராதுன்னு எங்களுக்கு தெரியாதா? மச்சான் யாரு மச்சான் லூஸ் பையங்கட்ட என்ன பேசுறியா? என்ன டிக்கெட் எடுத்து வண்டில இருக்கீங்க? ஏன் சாமி, எங்க மேல நம்பிக்கை இல்ல உங்களுக்கு? ஆ, பஸ் ஓடும்போது துப்பாய் காமிச்சு டிக்கெட் எடுக்காம இறங்கிட்டீனா? இங்க பாரு, டிக்கெட் நீ மட்டும் எடுக்கறியா இல்ல அந்த குடும்பம் தனித்தனியா எடுக்கறாங்களா? அந்தந்த குடும்பமா? என்னடா சொன்ன? நரக்கு போறதா? நன்னாரி நாரா நல்லா காத்துக்க.
இங்க இருக்க இந்த கூட்டம் பூரா என் பொண்டாட்டி குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதுல இருக்க ஆம்பளைய பொம்பளைய எல்லாருமே அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சிக்க மொத்தம் 28 பேரு. இதுல 5 பிள்ளைய பொண்டாட்டி, 5 பொண்டாட்டியா? ஒன்னு அறிவிப்பட்டு பாத்துக்க. ஏ பாப்ல, இது என் முத பொண்டாட்டி திருமகளா? யார் 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 யார்? யா தீபா. இது என் ரெண்டாவது பொண்டாட்டி தங்காச்சி. எப்படியா பச்சைக்கிளி? யார் 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 யார்? இது என் மூணாவது பொண்டாட்டி திண்டுக்கல் திடமான. யார் 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 யார்? இது என் நாலாவது பொண்டாட்டி திருப்பாட்டி. யார் யார் யார்? இது அஞ்சாவது பொண்டாட்டியா செம்பட்டி. எங்கே குழந்தையா? அடுத்து ஆறாவது பொண்டாட்டியா? இவளை தான் கட்ட போறேன். மாமியாருக்கு அந்த பயபுலைக்கு எல்லாருமா போய் தேன தொட்டு சேன வைக்கிறக்காக காரியாப்பட்டிக்கு வலியனு போவந்திருக்கேன். ஐயோ, 29வது குழந்தையா? உனக்கு எத்தனை குழந்தை? எனக்கு ஒரு பொண்டாட்டிக்கு 4 மணி, 5 பொண்டாட்டிக்கு கணக்கு போட்டுருக்கேன். ஐநாங் 20ஆ? ஒன்னுக்கு 8 மணி கணக்கு போட்டு 20க்கே வாய புழக்கிறேன் சாமி. என்ன கொஞ்ச நாளா என் மாமியா மாமனார ஓவர் டாக் பண்ண மதுரைங்கிற என் பேரை மாத்திக்கிறேன் சாமி. பீட்ரூட்டு பீன்ஸ் முட்டைக்கூசு முள்ளங்கி முசலுக்கு போறதா எனக்கு போறாங்க அத்தா. ஆனா உன் பையனுக்கு அந்த முசல போட மாட்டாங்கத்தா. அப்படியா? எங்க டாக்கெட்? வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கன் மட்டன் போடுறோம்ல? சிக்கன் மட்டன் எதுக்காமே? என் பிள்ளைக்கு காட கவுதாரி காக்கா சுட்டு போட்டா பிள்ளைக்கு உடம்பு நல்லா பாடி போறோம். அதுக்காக காலையில நேரம் அடிக்கிறதா? உங்க கேண்டீன் சாப்பாடு அதை விட நாருதுன்னு எல்லா பிள்ளைகளும் அதை பண்ணி சாமியா பண்றேன். நீ மட்டும் நல்லா பாடி சாமி போ.